Hello guys, welcome back to our channel. So, in this video, I am going to talk about one of those two only AWM guys. அதாவது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் நீங்கள் நீ குப்புறு கண்டி காய்ச்சி விடுவீங்கன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம கூட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அண்ட் கேம் ப்ளே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் காய்ச்சி. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் போட்டுக்கலாம் பார்க்கணுன்னா போய் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ச்சி. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்னா காய்ச்சி. ஓகேங்களா? 500 HP வச்சு விளாண்டோம், வெறித்தனமாக போவோம் காய்ச்சி. ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போவாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெறித்தனமான பிளேயர்ஸ். ஓகேங்களா? அதையும் KGF வீர தமிழ்னு ஒருத்தேன்ப்பா, ஆனால் வெறித்தனமான பிளேயர்ஸ். ஓகேங்களா? இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நாங்கள் ஒரு மேட்ச் போட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டோம், போட்டு நான் வந்து 6-7 வின் பண்ணிட்டேன். வின் பண்ண எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவனை வந்து மொதல் 3 ரவுண்டு அடிச்சிட்டானு, அப்போ தொடர்ந்து தோத்தானுவேன். ஸோ என்னடா அவனை இப்படி தோக்கானுன்னு கேட்டேன். எல்லாம் நேராக விட்டு விட்டு கொடுத்தியல் அப்படிங்க. ஆமாம்ல, எனக்கு விட்டு கொடுத்தோம் நான். எனக்கு சரியான டென்ஷன் ஆகி போச்சு. அல்லே என்னெல்லாம் இனிமேல் லெஜெண்டுக்கு விட்டு கொடுத்தேன்றிய, நான் இவ்வளோ பெரிய லெஜெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டேன். இதெல்லாம் இனிய பார்த்தா உங்களுக்கு என்ன லூபு மாதிரிக்கான்னு கேட்டேன். எல்லாம் லூபுன்றனால விட்டு கொடுத்தோம் அப்படின்னு. ஐயோ, நம்ம புட்டு வெளிப்பட்டு போச்சா? ஐயோ, இது வழங்கா சொல்லிட்டு ரீமேட்ச் போட்டேன். ஓகேங்களா? இது வந்து ரீமேட்சி. இந்த ரீமேட்சில் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், என்ன விட்டுக்கிட்டுலாம் கொடுக்கக்கூடாது, அடிக்கே அடிக்கணும், இல்லைன்னா செத்து போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரியில்லை முடிஞ்சால் வாழை பார்ப்போம். நீ இப்படி தோக்கணும்னு போகிறேன்ட்டு கூப்பிட்டானுவேன். இந்த மேட்ச் வச்சு செஞ்சுப்பேன் பாருங்க. ஓகேங்களா? வேறு அளவில் போவோம். இந்த ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ்னா. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ்னா, அதில் ஒருத்தன் KGF வீர தமிழன் ஒருத்தன்ப்பா, அவனா வேறு லெவலில். கண்ணை ரீலோட் பண்ணாமல் செம ஃபாஸ்ட்டாக அடிப்பான். தான் இவனா வேறு லெவலில் அடிப்பான், க்ளூவானு செம ஸ்பீடாக போடுவான். ஓகேங்களா? ரெண்டு பேருமே செமையான பிளேயர்ஸ்னா. அதுலேயும் வேறு ஸ்கின் வச்சுக்கான், அக்ரேசி ஸ்கின், AWM வேறு லெவல் ஸ்கில்ல ஸ்கின்னர்லாம். அந்த ஸ்கின்னை வச்சுக்கிட்டு இருக்கான், சுற்றி வால் போட்டான்க்குள்ளே. சரி, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நான் எலிமினேட் ஆகிட்டேன், செகண்ட் ரவுண்டு நான் எலிமினேட் ஆகிட்டு, அவனும் எலிமினேட் ஆகிட்டானோ. ஏன்னா நமக்கு AWM கிடைக்காது பார்த்தீங்களா, அதனால் போடு கையால் அவ்வளோதான், வெறித்தனம் வச்சு செஞ்சு விட்டாச்சு. ஃபஸ்ட்டே நம்ம வின் பண்ணியாச்சு, வேறு லெவல். போடு எமோட்டை கையால் யாருக்கிட்ட அப்படின்னு போட்டு விட்டாச்சு எல்லாம் நம்ம பசங்கண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்டு ஆளுக்கு அவனை வந்து கெஸ் பண்ணிட்டான், கெஸ் பண்ணி வந்து ஒரே இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு அடிக்க அமிச்சிட்டானு. ஒருத்தன் வந்து இங்கே நிற்கான், நான் சரி ஃபஸ்ட் இவனை அடிப்போம், ஒருத்தன் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருந்தான், சரி ஃபஸ்ட் நம்ம இவனை அடிக்க பார்ப்போம்னு போவேன். கரெக்டாக கவர் எடுத்து எடுத்துருக்கேன், சரியான டென்ஷனாக போச்சு. இங்கே பின்னால் வர ஆரம்பிச்சிடும், அஜய்யோ ஏறிட்டானு அப்படி பின்னால் கவர் எடுத்து ஓட ஆரம்பிச்சிடுவேன். அவன் என்னன்னா வந்தது கூட கவனிக்காமல் அங்கே போயிட்டுருக்கான். சரி அப்படின்னா சுற்றி வரேன், நான் கெஸ் பண்ணி இந்த இடத்துல நின்னேன். அதே மாதிரி அவன் சுற்றி வருவான் பாருங்க, மண்டேலே போடு கொய்யால 1100 வெறித்தனம். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கான வேணா கில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா 500 HP பார்த்தீங்களா, நம்ம சும்மாவே நாக்கான வேணா கில் எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளோம். இதில் 500 HP வேறு கேட்கவே வேணும், நாக்கான வேணா கில்லே ஆக எடுக்க முடியாது. அதுவே வேறு அடிக்காம சனிக்கு வேறு டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா TTM-ல AWM-ல 300 டேமேஜ் போவார் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு, அடிச்சிடணும். ஆனால் டக்குனு ஒரு மெடிக்கல் மட்டும் போட்டுக்கிட்டு டக்குனு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இவன் வர ரெண்டு AWM வச்சுக்கான், போடு பையால் வச்சு செஞ்சு விட்டாச்சு. எடுத்த போடு ஏமோட்டேன், ஜம்புக்கு செல்லோ போடு. ரெண்டு பேரும் நம்ம இன்னும் தொடர்ந்து இப்போ மூணாவது இங்கே வந்தாச்சு, மூணாவது ஏற்றுக்கும். நமக்கு ஏற்றப்பிலே ஒருத்தன் ஓடிட்டுக்கான், இன்னொருத்தன் என்னடானா அங்கே லாங்கில் பண்ணிக்கான். ஐயோ சுற்றிட்டாடுன்னு சொல்லிட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். சரி இன்னொன்று ஏற விட்டு அடிப்பான் அப்படின்ட்டு. இது வேறு கர்மாந்திரம் முடிச்சது, செட்டிங் வேறு வந்து தொலையும், என்ன இளவோ. போடு நம்ம தலைவர் வந்துட்டாரியா, தொப்பி போட்ட தலைவர் ப்ளூவால் போட்டார், அடிக்கிறான். இவன் இப்போனா அடிக்க முடியும், ஏன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கானு. லாங்கில் வேறு அவன் கவர் கொடுக்கான், போடு ஒரு நாக்கு வெறுத்தனும். ஃபஸ்ட்டு இவனை கில் எடுத்துடும், இல்லைன்னா அவ்வளோதான், ரிவைவ் பண்ணி தொலைஞ்சிருவானுவேன். எனக்கு அவன் ஓடுற சத்தம் கேட்டானு இங்கே க்ளூவால் போட்டுருவேன், கடத்தில் அவன் பார்த்து அங்கே குடுஞ்சிப்பான், ஓடு அங்கேயோ ரிவைவ் பண்ணிடுவான் போச்சு. டே நீ ரிவைவ் பண்ண மாட்டோம், விட்டுருவோமா, நீ ரீலோட் பண்ணி டக்கு டக்கு நீ க்ளோவால் வடச்சிட்டுருக்கேன், போடு கொய்யால ஏ தலைவரை நாக்கு பண்ணி வச்சு வெறித்தனும். இனிமேல் நம்ம டெவில் மண்டை மட்டும்னாக்கா டெவில் மண்டையும் ஒரே அடி அடி அடித்தா செத்துருவார். போடு அடி போடு வெறித்தனும், போடு ஏமாட்ட போடு, ஏ ஏ ஓய் ஓய் போடு. 3 ரவுண்ட் அவன் தொடஞ்சி வச்சாச்சு. இந்த ரவுண்டு என்ன நினச்சான்னு தெரியல, டென்ஷன் ஆகிட்டான்வேன். அவன் ஒருத்தன் பின்னாலேருந்து வந்து அடிப்பான் பாருங்க, இங்கே ஒருத்தனை ஏன் பின்னால் ஒருத்தனை கன்ஃபியூஸ் பண்ண விட்டுட்டு பின்னாலேருந்து அடிப்பான் பாருங்க. நானும் சரி ஓரளவு கெஸ் பண்ணிப்பேன், சரி பின்னால்னா வருவானி, நல்ல வேலை இந்த இடத்துல ஓடினேன், இல்லைனா ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்டுப்பான். நல்ல வேலை ஓடினேன், இதாக பின்னால் வர ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இவன் அடிக்கலான்னு போய் அவன் வர லாங்லேருந்து அடிச்சுட்டுக்கான், 2 அடி அடிச்சிட்டான். என்ன பண்ணேன்னு இதில் எதுன்னு டப்னு ஒரு மெடிக்கல் டேச்சு போடும் அப்படின்னு பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல டஃப் கொடுப்பேன், பட் முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துப்பேன், பட் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஃபுல் HP இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியாது, முடிச்சு விட்டான்.
ஸோ சேட். ஃபஸ்ட்டு இது வின் பண்ணலாம், நம்ம தலைவர் வேறு லெவலில் இருக்கார். ஓகேம்மா, எத்தனை ரவுண்டு போகுது? ஐயோ, ரவுண்டு வேறு மறந்து போயிட்டு. ஆ, ஃபிஃப்த்து ரவுண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு ரவுண்டு சேர்க்கக்கூடாது, அதான் ஃபிஃப்த் ரவுண்டு. நான் வந்து சைட்டில் வந்து அடிக்கலாம் அப்படின்னு போவேன், அவனை மாதிரி பட்டே தொலையாதாடா பாவிகளா. இந்த ரவுண்டு முன்னே ஸ்கிப் பண்ணிடுறாங்க, வெறித்தனமாக போவோம். நீங்களே பாருங்களேன், அவனை ரெண்டு பேருக்கும் ஃபுல் ஹெச்பி இருக்கும். ஓகேங்களா, கடைசி ஜோன் பக்கத்தில் வச்சுன்னா ரெண்டு பேரையும் முடிப்பேன், அதுவும் பாதி ஹெச்பிலன்னு அடிப்பேன் நான். ஓகேங்களா, ஏன்னா பாதி ஹெச்பின்னா இருக்கும், பாதி ஹெச்பிலே வச்சு வெளுத்து வாங்குவேன், அதுவும் எக்ஸ்ட்ரா அடிக்க மாட்டேன். ஓகேங்களா, பாடியிலே அடித்து வெளுத்து வாங்குவேன். நீங்களே பாருங்கள், ஆறும் 500 HP எவ்வளோ கஷ்டம் நீ ஒத்து பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா ஒரு தடவை மெடிக்கனாக்க அதையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். எவனும் ஏறவே மாட்டேங்கண்ண, ஒருத்தனா இருக்கேன், அதுக்கு கூட ஏறாமங்க குச்சி மட்டாய் போட்டுலான்ட்டுக்கான. நே, நான் இங்கே நடா இருக்கேன், வாங்கடா வாங்கடான்னு வெயிட் பண்ணிட்டுக்கேன், எவனும் வரவே மாட்டேங்கானுவேன். அங்கேருந்து கோவால் போட்டு விளையாண்டுக்கேன். இப்போ ஒருத்தன் வந்தான், சரி இது வணங்காது, மேலே இருந்தால் கடைசியில் முடிச்சு விட்றான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட வேண்டியனான்னு இறங்குனேன். அவன் ஆளே காணும். இங்கே நம்ம தலைவர் வந்துடுவா, தலைவருக்கு ஒரு 2 அடியை போட்டு பையன் காமிச்சு அது மெடிக்கல் வச்சு தான் ஜாச்சு. சரி நம்ம இங்கே வந்துடுவான், இவன் எங்கே இருப்பான், இவன் வெறுத்தன்மை ஒன்று பாருங்க, போடு ஃபுல்லாக ஏன் பாட்டு மாதிரியே பண்ண பாருங்க, போடு. நீ வேணால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், 2 செகண்ட் ஆயிருக்கும், வெறித்தனமாக 4 அடியும் ஏன் பாட்டு மாதிரி பட்டு இருக்கும், வேறு லெவலில் போயிருக்கும். இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இவன் வேறு எங்கே இவன் சுற்றி போயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நானும் இவன் கொஞ்சம் ஆட்டம் கம்மியான ஆட்டம் கம்மியே தலைவனே பார்க்கவே இல்லை. கடத்தில் இன்னும் 1 அடி அடித்தா செத்துருவான், கண்டிப்பாக 1 அடி அடித்தா செத்துருவான். இது வேறு ஒன்று, குளோவால் குளோவாலாக போட்டு அடக்கிக்கிட்டே இருக்கான், ஏன்னா 1 அடி அடித்தவன் செத்துருவான். போடு கொய்யால, இப்படி வேறு லெவலாக பாதி ஹெச்பியில் 2 பேரை வச்சு செஞ்சு விட்டாச்சு. போட்டு ஜம்புக்கு செல்லோ ஜம்புக்கு செல்லோ. அவன் நம்ம 4 ரவுண்டு பண்ணிச்சு அவனும். இந்த ரவுண்டில் நான் கோமாளி தானமாக ஒரு தப்பு பண்ணுவேன் பாருங்கள், எனக்கே வெறுத்து போச்சு. நீங்களே பாருங்கள், எந்த இடத்துல கவர் எடுத்துட்டேன்னா இதுவரை கரெக்ட்னா. இப்போ நான் அவன் நிற்கான் பாருங்க, அங்கே அவன் இப்போ நான் அடிச்சுட்டுருக்கேன்னா அடிச்சுட்டு நான் கவர் எடுத்துவேன். இப்போ அவன் ஸ்கோப் போட்டு பார்க்க நல்லாவே எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ துமுறுப்பாக இருக்க. வெளியே வெளியே அப்படி தலை காமிச்சு போடுங்க தலைவர், ரேமோட் போட்டார் பப்ரப்பேன்னு தலை காமிச்சா இப்போ நான் ஆகும். அப்போ நான் வந்து 4 ரவுண்டு அவனை 2 ரவுண்டு ஜெயிச்சுக்கானுவேன். சரி, இவன் இங்கே இங்கேருந்துன்னா அடிக்கவே முடியலை எனக்கு, அவனை குளோவால் குளோவாலாக போட்டு அடைக்கானுவேன். அதனால் சரி நம்ம சுற்றி போய் எதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுற்றி போக ஆரம்பிச்சிருவேன். அவன் பாருங்களேன் எப்படி கெஸ் பண்ணானே, இதெல்லாம் ஏத்தாப்பில் வந்து நிற்பான். நீங்களே பாருங்க, வெறித்தனமாக ஏத்தாப்பில் வந்து நிற்பான். இல்லை இப்போ நம்பாங்க, எனக்கு ஏத்தாப்பில் வந்து நிற்பான். திடீர்னு சவுண்டு கேட்கணும்னு பார்த்தா இங்கே தலைவர் நம்ம நின்றுட்டுப்பார். தலைவருக்கு ஒரு 2 அடி, இன்னும் 3 அடி போட்டு, இன்னும் 1 அடி அடித்தா செத்துருவான். இப்போ என்ன ஆட்டம் காமி பண்ண மாட்டோம் பாருங்க, 1 அடி அடித்தா செத்துருவான், 1 அடி கூட வாங்க மாட்டான் பாருங்க, வெறித்தனமாக ஆட்டம் காமிப்பான். நான் அப்படி இப்படி குளோவால் உடச்சி பார்க்கேன், அவன் மேலே அடித்து பார்க்க படவே இல்லையே, படவே இல்லை. இவனா கடைசியில் நிற்பான் பாருங்க, அவன் லாங் ரேஞ்சிலேருந்து வேறு அவன் சீன் போட்டுட்டுக்கான். இப்போ அவனுக்கு அடிக்குள்ளே பாருங்க, சரி இவன் அடிக்க முடியாதுன்ட்டு நான் விட்டுனேன் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க. நான் சரி குளோவாலெல்லாம் உடச்சி பார்ப்பேன், படவே படாது, அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கான். சரி இவனை நம்ம விட்ருவோம், லாங் ரேஞ்ச் நாங்கள் ஆட்டம் போட்டுட்டு காமங்க, போடு கொய்யால், டக்குன்னு நாக் பண்ணி விட்டாச்சு. இவன் இப்படி வெறி தரணுமா, அப்போ இவனை அடிக்கணும்னு அடிக்க ட்ரை பண்ணுவேன். இவன் ஆள் அங்கே இப்படி ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிட்டுக்கோ, ஆனால் மேலே படவே படாது, அப்படி இப்படின்னு அடிப்பேன், ஆனால் படவே படாது. அப்போ இவன் இந்த சைடில் வந்துடுவான் பாருங்க, இவன் இந்த சைடில் வந்தோடனே சரி எனக்கு இந்த கொஞ்சம் பயமாயிப்பேன், ஏன்னா அவன் கரெக்டாக அடிக்க அமைச்சிட்டேன் நீ, அதனால் ஒரு வேளை அடிச்சிருவானோ அப்படின்னு நான் பயந்து ஒட்டுக்கேன். ஆனால் இவனுக்கும் கண்டிப்பாக 1 அடி அடித்தா கண்டிப்பாக நாக் ஆயிடுவான். ஆனால் கண்டிப்பாக இவன் வேறு லெவலில் டஃப் கொடுத்தான், ஏன்னா மூமெண்ட்டில் இருந்தால் அதனால் எனக்கு 1 அடி கூட அடிக்க முடியல. சார் நம்ம ஒரு மெடிக்கிட்ட போட்டுருவோம் அப்படின்னு அவன் சைடில் வந்துட்டான், சைடில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் லேட்டாக தான் ஹெட் ஷாட் வச்சு ஏம் வச்சு அடிச்சுருப்பான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நீங்கள் என்ன ஸ்கிப்பு பேக் அடிச்சு கூட பாருங்கள், கரெக்டாக ஹெட்டுக்கு ஏம் வச்சு அடித்தான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மூவ் பண்ணதுனால தப்பிச்சேன். சரி இவன் எங்கேயாவது வீட்டுக்குள்ளான போய் பண்ணிச்சு, வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளேயும் ஆளே காணும். ஆனால் ஃபுட் சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான், இங்கே என்ன பண்ணனே தெரியல, வீட்டுக்குள்ளே வெளியே போவையா இல்லைன்னா இங்கே எங்கேயாவது முக்கிட்டு இருக்கவான்னு தெரியல. அவன் பார்த்து அங்கே நிற்பான். இப்போ பாருங்க போடு, இப்படி எடுத்தாட்டு வேற லெவலா, போடு எமோட்டை போடு, ஏய் போட்டு தள்ளி விட்டாச்சு. நம்ம வந்து 5 ரவுண்டு வின் பண்ணிக்கோ, அவனை 2 ரவுண்டு வின் பண்ணிக்கானுவேன். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நீ வச்சு செஞ்சு விட்ருவானோ. நீங்களே பாருங்க, இப்போ இங்கே சைடில் ஒருத்தன் இருக்கானா, நான் லாங்கில் ஒருத்தன் நிற்பான், அவனை கவனிக்கவே மாட்டேன் பாருங்க. லாங்கில் ஒருத்தன் நிற்பான், அவன் வச்சு செஞ்சு விட்டானா 150 நல்ல வேலை. ஹெட்ஷாட் உள்ள ஹெட்ஷாட் மட்டும் உள்ளிருந்தா அவ்வளோதான். இவனுக்கு ஒரு அடி அடிப்பேன், லாங்கில் இருந்த ஒரு அடி, அவன் க்ளூவால் உடச்சிக்கிட்டே இருக்கான். 2 AWM வச்சுப்பாங்களா வச்சு குளோவால் உடச்சிக்கிட்டே இருக்காங்க லாங்லேருந்து. அதனால் டக்குன்னு 3 குளோவால் போட்டேன், சைடில் வேறு அவன் ஏற ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. லாங்லேயும் ஒருத்தன் இருக்கான், சைட்லேயும் இருக்கான். இப்போ வேறு இவன் வேறு எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் நானும் 2 அடி அடிப்பேன், அதுக்கு 1 அடி அடித்தா நான் செத்துருவேன். ஆனால் இந்த இடத்துல நான் முடிஞ்சவங்க டஃப் கொடுத்துருப்பேன், ஆனால் இந்த ரவுண்டு கண்டிப்பாக நான் வின் பண்ணியிருக்க மாட்டேன்.
ஏன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இப்போ ரெண்டு பேரும் நீ சுற்றிட்டானுங்க, என்ன பண்ணேன்னே தெரில. அவனுக்கு வேறு அவ்வளோ அவனை ஹெச்பியும் அவனுக்கு வரையில பெருசாக சொல்லிக்கிற அளவு. ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு போய் சுற்றி வந்துடுறேன். இதில் வேறு மெடிக்கிட்டு வேறு இல்லை என்கிட்ட, அதான் முக்கியமான விஷயம். மெடிக்கிட்டு வேறு எல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே லாங்கில் வேறு குளுவால் போட்டு யாரும் அமிச்சிட்டாங்க. சைட்லவே வந்துடுவானவனா எனக்கு இதாக இருந்துச்சு. ஆனால் சைட்லேயுமே வரல. கடைசியில் இப்போ தோனே வர ஆரம்பிச்சு எனக்கு என்ன பண்ணேன்னு இதில் ரெண்டு பேரும் யாரையும் மாட்டிக்கானோ. போதா குறைக்கு தோனில் வர அடி வாங்கி சாப்பிட்றோம். என்ன பண்ணுறேன்னு இதில் ரெண்டு பேரும் ஃபுல் ஹெச்பியில் இருக்கானோ. ஓகேங்களா, ரெண்டு பேருக்கும் ஃபுல் ஹெச்பியில் இருக்கானோ. நாங்கள் ஒரு அடி அடிச்சு செத்துருவேன் அப்படின்ற நிலைமையில இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துப்பேன், ஆனால் கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே இந்த இத்தனோட ஹெச்பி வச்சுட்டு ரெண்டு அடி அரும் 500 ஹெச்பியில் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவுமே நான் அடித்து முடிச்சிடுவானுவேன். இதில் இப்போ பெரிய பிரச்சனைனா தோன் இல்லைனா கூட நான் அப்படி இப்படின்னு எப்படியோ பேக் அடிச்சாச்சு அடிச்சிடலாம். ஆனால் நம்ம தோன் இருக்கிறனால அவன் ஏறிட்டான். ஹெச்பிலன்னு கண்டுச்சிட்டு ஒரே அடியாக அடிச்சு தள்ளிட்டான். தலைவர் வெறித்தனமாக நிற்கார். சரி, நம்ம வந்து 5 ரவுண்ட் பண்ணிக்கோ, அவனை வந்து 3 ரவுண்ட் வின் பண்ணிக்கான. இந்த இடத்துல நான் ஒரு செம்ம முட்டாதனமான ஒரு விஷயம் பண்ணுவேன் பாங்க. லாங் ரேஞ்சில் இருக்கானா, இப்போ நான் என் பாட்டுக்கு அடிச்சிக்கிட்டே இருப்பேன். போட்டு அடிச்சாட்டு எப்படி வெறித்தனமாக அடிச்சாட்டு அடிச்சு விட்டான் தலைவர். நம்ம சங்கையே அடுத்துருவாங்கண்ணா. அடுத்த ரவுண்டு பாருட்டி அப்படின்னு அடுத்த ரவுண்ட் கோவத்தில் போயிட்டே இருக்கேன். தலைவர் பாட்டிங்கன்னா போனாது 101 டேமேஜ் வாங்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டான். அதனால் சரி, இங்கே இந்த சைடு வந்து ஒரே ஒருத்தனா ஏறினான். அதனால் சரி, நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட் முடிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் அடிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால்தான் இப்போ ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறனால அடிக்க கஷ்டமாக இருக்குன்றனா ஃபஸ்ட்டு நம்ம ஈவெண்ட் எப்படியாரும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸோடு ஏறிட்டு இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடி நடத்தி அதுக்கு கூவால் போட்டு இவ்வளோ பில்டப் கொடுத்து மெடிக்கிட்டு போட்டுட்டு இருக்கேன். அடப்பா விடே, என்னடா நீ பண்ணுற அப்படின்னு தான் பாருங்க. ஏ டெவில் மண்டை, 2 அடி அடிச்சிட்டேன். ஐயோ கீழே குச்சி, நான் லாங்லேருந்து வர அவன் கவர் கொடுத்துட்டு இருக்கேன். இவன் மேலே புல்லட் ஹெட்ஷாட் அடிச்சிருக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இவன் வர குளோல் போட்டு தங்கி மங்கி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணனே தெரில. ரைட்டு, எட்டியார் அடிக்கணும் கஷ்டப்பட்டுருக்கேன். பையன் ஓடிக்கிட்டே இருக்கான். அது போக பார்த்தீங்கன்னா மேலே போய் நல்லா குளோவால் வசமாக போட்டுக்கிட்டான். ஏன்னா அந்த சமயம் அடி வாங்கிட்டாங்களா, குளோவால் போட்டுக்கிட்டு நானும் உடைக்க ட்ரை பண்ணிட்டேன். உடைக்க உடைக்க போட்டுக்கிட்டே இருக்கான். சரி, லாங் ரேஞ்சில் உள்ளவன் ஏறினான் ஏறிப்பான் அப்படின்னு கெட் பண்ணேன். அதே மாதிரி அந்த கோமாளிக்காரையும் கரெக்டாக ஏறினான். அவங்க ஒரு அடி அடிச்சு விட்டுது, இன்னொரு அடியும் அடிச்சிடுவேன். ஆமாம், இன்னொரு அடி அடிச்சுடுவான். அதுக்கு அவன் கீழே குச்சிடுவான். இங்கே குளோவால் வேறு நம்ம அடிக்கிறேன். அடா பாவிகளை என்னடா பண்ணி விட்றீங்க அப்படின்னு. அப்போ இவன் AWM ரீலோட் பண்ணிட்டு இருக்கான். என்ன அறிவு பாருங்க, மெடிக்கிட்டு கூட போடாமல் AWM ரீலோடு பண்ணிட்டு இருக்கான். போடு கையால் போட்டு விட்டாச்சு. அப்போ நான் வேறு இதில் மாட்டிக்கிடுவேன். குளோவால் அப்போ கஷ்டப்பட்டு உடச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவனே குளோவால் எடுத்து விட்ருவான். நல்ல பையன், எவ்வளோ அறிவுல பையன் பாருங்க. அவனே குளோவால் எடுத்து விட்ருவான். எங்கே அவன் எங்கே இருக்கான்னு வேறு கஷ்டம் தெரியாது. கஷ்டம் பார்த்துனா எனக்கு அவன் பின்னால் வந்துடுவான். ஐயோ ஹெட்ஷாட்டு, எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்துடக்கூடாது நம்ம ரொம்ப பயந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூவு கூட பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்ச் AWM ஃபைட்டில் சும்மா ஃபூக்கில் அடிக்கிச்சாலும் ஹெட்ஷாட் உண்டுவான் சில நேரம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதே இதுக்கும் பாருங்கள், இந்த எய்ம் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வேணாலும் பாருங்கள். கரெக்டாக ஹெட்ஷாட்டுக்குனா எய்ம் ஆகிக்கா, நான் பாடியில் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கானாலும் ஹெட்ஷாட் வரும். சரி, இவனே முடிச்சு விட்டாச்சு, வேறு இல்லை. அதுக்குள்ள மேட்சே முடிஞ்சுட்டா, வெறித்தானா போடு. கண்டிப்பாக இந்த கேம் பிளே பிடிச்சிக்கான்னு நினைக்கேன். இந்த கேம் பிளேயே ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் ஐ வாட்ச் இட் ஃபுல் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சவங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து 12 கிலோ எடுத்துக்கேன், அவனை வந்து ஆளுக்கு 1-3. ஐயோ இவ்வளோ மட்டமாக போயிட்டானோல. சரி, ஓகே கைஸ், பை கைஸ். நான் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.